அன்பான மாணவர்களே நல்லா இருக்கீங்களா நீதி 2020 உட ஆபீஷியல் கீ என்பிஏ வெளியிட்ட அனைவரும் ஸ்கோர் எல்லாமே கால்குலேட் பண்ணி இருக்கும் அப்படி நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நினைச்ச மாதிரி ஸ்கோர் கிடைக்கல அது எனக்கு தெரியும் அதுக்கு ரீசன் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் டீட்டெயிலா சொல்லியிருந்தது ஓகேவா என்னுடைய ஸ்ட்ராங்கான சஜஷன் என்ன தெரியுமா அதாவது நீங்க उपलब्ध நீட் 2020 காக நிறைய டைம் கிடைச்சது அந்த டைம் நான் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணல அப்படி ஏதாவது குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் வர போற நீட் எக்ஸாமினேஷனிலும் இதே மாதிரி கேள்விகள் தானே கேட்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா ஈஸியாவும் அப்படினா நீங்க ஒரு வாட்டி கூட முயற்சி பண்ணினா உங்களால நல்ல ரிசல்ட் வாங்க முடியும்னா அப்படி ஒரு எண்ணம் ஒரு தோன்றல் உங்களுக்கு இருக்குனா கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி கூட ரிபீட் பண்ணலாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைச்ச ஸ்கோரை பத்தி நீங்க அந்த மாதிரி டென்ஷன் ஆகத் தேவையில்லை ஓகேவா இன்னும் நிறைய பேர் இருக்கும் இனி முடியாது என்னால முடியாது இன்னும் ஒரு வாட்டி கூட நீட்க்கு பிரேப்பர் பண்ணணும் அது நான் முடியாது அப்படி ஏதாவது எண்ணங்கள் இருக்கிற யாராவது இருந்தால் அவங்களுக்காக தானே நான் இந்த வீடியோ போடுறது அதாவது உங்கள் பெயருக்கு முன்னாடி டாக்டர் அப்படி போட முடியுன கொஞ்சம் கோர்சஸ் கூட இருக்கு அது என்னது ஆயுஷ் கோர்சஸ் தான் ஓகேவா தமிழ்நாட்டில் மொத்த ஆயுஷ் கோர்சஸ்க்காக உங்களுக்கு போர்டு பார்த்தாலே தெரியும் தட் இஸ் 2610 ஓகே 2610 சீட் இருக்கு லாஸ்ட் இயர்ல எல்லாமே நிறைய சீட் அரௌண்ட் 500 சீட் இந்த கோர்சஸ்ல வேக்கன்ட் ஆகி இருந்தது அது நிறைய பிரைவேட் காலேஜஸ் தான் பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு தெரியும்ல ஃபீஸ் இருக்கும் அது 1 லட்சம் 2 லட்சம் அப்படி எல்லாம் அந்த கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்றது அத டிபெண்ட் பண்ணி இயர்லி ஃபீஸ் இல்ல 2 இயர்ஸ் ஃபீஸ் அப்படி எல்லாம் இருக்கும் அது அதே பத்தி நான் எதுவும் சொல்லலாம் அந்த ஒவ்வொரு காலேஜும் எப்படி ஃபீஸ் வாங்கும் அப்படி முடிவெடுக்கிறது அது நமக்கு தெரியாது அது நீங்க என்க்வயர் பண்ணி புரிய வேண்டிய விஷயம் தான் ஓகேவா பாருங்க நீங்க பிஹெச்எம்எஸ் கா பிஹெச்எம்எஸ் னா ஹோமியோபதி ஹோமியோபதிக்காக 50 கவர்மெண்ட் சீட் இருக்கு அது ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு அது மதுரையில தான் ஓகேவா அப்புறம் 660 660 பிரைவேட் சீட்ஸ் இருக்கு 10 காலேजेस பிரைவேட் காலேजेस அப்படினா ஒரு காலேஜ் மட்டும் டீம்டு யுனிவர்சிட்டி மாதிரி ஓகே அப்புறம் பிஏஎம்எஸ் கோர்ஸ் இருக்கு ஆயுர்வேதா ஆயுர்வேதா கோர்ஸ்க்காக கன்னியாகுமரியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அங்கே 60 சீட் இருக்கு ஓகேவா அதுக்கு பிறகு 370 பிரைவேட் சீட் private colleges அதுல 7 private colleges இருக்கு 7 private colleges ல 370 private seat இருக்கு அப்புறம் bsms சித்தா அது 160 government seat இருக்கு 100 seat திருநெல்வேலி government college ல அதே மாதிரி 60 seat சென்னையில் ஒரு college ஓகேவா அது ரெண்டு government college தானே then அப்புறம் 490 seats 9 private colleges ல இருக்கு ஓகேவா next Fourth one is BUMS, that is Yunani. Yunani के 60 government seat मट्टम दानी एक है, अधि चेन्नई में दाने अंदर government college एक है. Next one is BNYS, अदावद Naturopathy and Yoga. अधि काहे चेन्नई 60 government seat एक है, अधि मट्टम मिले 750, 750 seat चेन्नई एक है, एक private college से लाती है. Okay बाप. So पहले को मिनारी டாக்டர் அப்படி போட்டால் போதும்னா இந்த கோர்சஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்போ நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்ல லாஸ்ட் இயர் பண்ணிய தப்பு என்னது அது உங்களுக்கு புரியுது அப்போ உங்களுக்கு MBBS உம் BDS இந்த வாட்டி கிடைக்கலாம் அப்போ நீங்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் MBBS உம் BDS உங்களுக்கு இந்த வாட்டி கிடைக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு வாட்டி கூட நீட் प्रिபெயர் பண்றதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்ல முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படினா அது மட்டும் இல்ல ஏதாவது விதமா டாக்டர் அப்படி வரணும் பேருக்கு முன்னாடி அப்படினா இந்த கோர்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம்
அதுக்குறகம் நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றது நீங்க லாஸ்ட் இயர் பண்ணிய தப்பு என்னது அது புரிஞ்சு உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும்னா அப்படி இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு வாட்டி கூட நீச்சு प्रिபெயர் பண்ணி உங்களுக்கு ட்ரீம் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க ஓகேவா ஏதாவது இல் ஃபீலிங் உடன் அதாவது உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடன் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ண கூடாது பிகாஸ் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற அத்தனை வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் உங்களே வேட்டையாடிட்டே இருக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த கோர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹோமியோபதி ஆயிருந்தாலும் அதே மாதிரி ஆயுர்வேத ஆயிருந்தாலும் சித்த ஆயிருந்தாலும் யுனானி ஆயிருந்தாலும் நேச்சுரோபதி ஆயிருந்தாலும் எல்லாத்துக்கும் அதோட வேல்யூ இருக்கு ஓகேவா அது மட்டும் இல்ல நமக்கு தெரியும் நிறைய ஆள்கள் அலோபதி மெடிசினை விட இப்பொழுது இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது நமக்கு நல்லா தெரியும் ஓகேவா சோ அதனாலே அதை பத்தி நீங்க யோசிச்சு பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்ல உங்கள் புனிதமான கைகளாலே புனிதமான மனசாலே எந்த கோர்ஸ் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் பண்ணினாலும் அதுக்கு பிறகு நீங்க ஒரு டாக்டர் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தினா கண்டிப்பா உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு புகழ் கிடக்கும் புகழ் வார்த்தைகள் கிடக்கும் அது மட்டும் இல்ல உங்களால இந்த ஆயுஷ் கோர்சஸ் வழியாக நல்ல ஒரு டாக்டர் ஆக முடியும் ஓகேவா அப்புறம் எம்பிபிஎஸ் கிடக்கணும் அதுதானே நமது லைஃப் எய்ம் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கிறா கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் போகிறத பத்தி யோசிக்காம என்ன பண்ணணும் நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி கூட நீச்சுக்காக ரீரிபீட் பண்ணுங்க ஓகேவா அது பண்ணும்போது என்ன பண்ணணும் முன்னாடி வீடியோல நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போது எந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்தது அந்த மிஸ்டேக் புரிஞ்சு இப்ப பண்ணிட்டு இருக்கிற படிப்பை நீங்க கண்டினியூ பண்ணி அப்படியே கொண்டு போகலாம் ஓகேவா ஏதாவது கைடன்ஸ் தேவைன்னா உங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இது உங்கள் அன்போடு ஜாய்